Hello friends, welcome to Tahir's Edge. In our channel, you will see the recipe Prawn 65. This Prawn 65 recipe is very sulabhama. We will make it very suviya. We will make it very easy. How to make it? Video full of paranga. So, நம்ம preparation video start ஆறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க கூடவே bell icon press பண்ணிடுங்க. இன்னைக்கு prawn recipe காக நான் 1/2 கிலோ prawn எடுத்துர்க்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவீங்க அப்படினா நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நாம மல்லி தூள் ஆட் பண்றோம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததா गरम मसाला ஒரு 1/2 டீஸ்பூன் அப்புறம் மிளகு அது ஒரு 1/2 டீஸ்பூன் அடுத்து தேவையான அளவு உப்பு நாம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் என்னன்னா காஷ்மீரி レッド chili powder இது வந்து கலர்க்காகவும் நம்ம ஆட் பண்றோம் கொஞ்சம் காரமும் நமக்கு இருக்கும் சோ 1 டீஸ்பூன் ஆட் பண்றேன் அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போய் எல்லாத்தையுமே நாம நல்லா mix பண்ணி எடுத்துக்க போறோம். ஏன்னா நாம இன்னும் ஒரு 3 இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. சோ அத எல்லாத்தையுமே ஆட் பண்ணி mix பண்றதுக்கு பதிலா first இத எல்லாத்தையுமே நாம mix பண்ணிடலாம். தண்ணி எதுமே சேர்க்கவேண்டாம். இதல இருக்கிற எரால்ல இருக்க தண்ணியே போதும். இப்போ வந்துட்டு கடலை மாவு. இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்றேன். அடுத்ததா சோளம் மாவு. சோளம் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டு மாவு நம்ம ஆட் பண்றோம் அப்படிங்கறனால காரம் வந்து கொஞ்சம் நமக்கு சட்டலா தெரியும் சோ அதனால உங்களுக்கு தேவை அப்படினா நான் ஆட் பண்ணத விட நீங்க கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இறால் மேல மாவு நல்லா கோட் ஆகற மாதிரி பாத்து mix பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோஸ் ரொம்ப நாளா வரவே இல்ல அப்படினு சொல்லி நீங்க பார்த்திருக்கலாம் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோ இந்த புது வீடு அதுக்காக நான் கொஞ்சம் வர்க் போயிட்டு இருக்கு அதனால தான் வீடியோஸ் போட முடியல கூட சீக்கிரமே நான் சொன்ன மாதிரி ஹோம் டூர் கண்டிப்பா வரும் இப்போ நாம அடுத்து இதல முட்டை சேக்க போறோம் நீங்க மாரினேட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்க போறீங்க இல்ல உடனே நீங்க ஃப்ரை பண்ணல அப்படினா நீங்க வந்து வெள்ளை கறுவ மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இமிடியேட்டா இப்ப ஃப்ரை பண்ண போறதுனால மொத்தமாவே ஆட் பண்ணிட்டேன் இல்லட்டி நீங்க ஃப்ரை பண்ணும்போது தான் மஞ்சள் கறுவ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க சோ இது நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஊற வைக்கிறேன் இப்போ இந்த panல பாத்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இறாலோட cooking time பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் நம்ம cook பண்ண விட்டுட்டா கொஞ்சம் rubber மாதிரி ஆயிடும். அந்த சாஃப்ட்டா இருக்க அந்த டெக்ஸ்சரே போய்டும் இறால்ல. சோ அதனால நாம என்ன பண்ணோம்னா இப்போ medium flameல நான் maximum எவ்வளவு இறால் ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளவுதையும் இதல போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுக்கறேன். நல்ல golden brown ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சிரலாம். சோ இதே மாதிரி எல்லா batches of இறாலையும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்றது வந்து ஒரு மீடியம் फ्लेம்ல 2 to 3 मिनिट्स வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க இந்த மாதிரி 골든 ब्राउन ஆனதுக்கு அப்புறமா நாம அதை எடுத்துடலாம் சோ நான் pan யூஸ் பண்ண காரணமே அதுதான் ஏன்னா மேக்ஸिमम நம்மள நிறைய prawns at a time நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துட்டேன் சோ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இறாலுமே நாம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சோ இந்த எண்ணெயில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மாவு பீஸ்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு தடவை நம்ம இதற்கு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எல்லா இறாலுமே ஹை ஃப்ளேம்ல இந்த ஆயில்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் ஜஸ்ட் 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் அவ்வளவுதான் மேக்ஸிமம் சோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ண விடாதீங்க ஓவர் குக் ஆன பிரான்ஸ் வந்து சாஃப்ட்டா இருக்காது சோ அவ்வளவுதாங்க நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சோ இத வந்து சிம்பிளா அப்படியே சாப்பிட்டுறாம நாம வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கார்னிஷ் கொடுக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா oil சேர்த்து அதல வந்துட்டு கறிவேப்பிலை அப்புறமா பச்சை மிளகாய் அந்த பச்சை மிளகாயை கீறி நான் அதல இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்து தான் யூஸ் பண்றேன் நீங்க காரமா நல்லா சாப்பிடுவீங்கன்னா சீட்ஸோட வச்சு நீங்க சாப்பிடலாம் சோ இந்த கார்னிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற அதே டேஸ்ட் நமக்கு இங்க கிடைக்கும் சோ நம்மளோட கார்னிஷ் இதோட ஸ்டாப் ஆக போறது இல்லங்க இது கூடவே நாம கொஞ்சமா வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயத்தை நாம இது கூட ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணி அதுக்கு மேல கொஞ்சமா லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறை நாம ஸ்பிரிங்கிள் பண்ண போறோம் சோ இது பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணிடும்
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.